சரி இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தேவையான ஒரு ஒரு தலைப்பு இது இந்த தலைப்புல ஆண்டவர் எப்படி பேச போகிறார் என்று சொல்லி நம்ம காத்திருப்போம் அதே நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த செய்தியை தெய்வன் தாமை ஆசீர்வதித்து நம்மளோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம காத்திருப்போம் ஜெபிப்போம் அன்பு மறக்க முல்லைங்க நல்லா அந்த இந்த நல்ல வேலைக்காய் நின்று செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் வார்த்தை என்கிற மண்ணாக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டு தேவன் தாமே பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா செபிக்கிறோம் எங்களோடு கூட பேச வேண்டுமா சேபிக்கிறோம் எங்களை ஆண்டு அபிஷேகிக்க வேண்டுமா உன் வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமா சேப்பிக்கிறோம் ஆண்டு அடியனை மறைத்து உங்களோட வல்லமையான வார்த்தை ஆண்டவர் வெளிப்பட வேண்டுமா சேபிக்கிறோம் உடைய கருத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவே நீரை எங்களோடு கூட பேசுங்க பேசுங்கள் பேசுங்க ஏசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒரு முறை ஒரு ராஜா என்ன பண்ணார்னா அவங்களோட ஊரில் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது சரி ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் யாருக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு மனிதருக்கு நம்ம உதவி செய்யணும் இந்த உதவி செய்வதனால அந்த ஊரே வந்து நன்மையாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரியத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா அவங்க ஊருக்கு வருகிற முக்கியமான சாலை முக்கியமான ஒரு ரோடில் என்ன பண்ணாருன்னா பெரிய கல் ஒன்று வச்சு பிளாக் பண்ணிட்டாரான் ரோடை பிளாக் பண்ணிட்டனால் எல்லாருமே அந்த வண்டியில் மாட்டு வண்டியில் வந்தாங்கன்னா அந்த வண்டியை வந்து போக முடியாதபடி வண்டி எப்படியும் கீழே இறக்கி ரோட்டை விட்டு கீழே இறக்கி அது பின்வாக மறுபடியும் ரோட்டுக்கு வரணும் ஸோ அது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டார் ஸோ அங்கே ஒரு ஆளை வைத்து இந்த கல்லை யார் நகர்த்துறாங்க அப்படி சொல்லிட்டு பார்ப்பதற்காக வைத்து விட்டார் ஸோ இது பார்த்திங்கன்னா போகிறவங்க உரவங்க எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் போகிறாங்க பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் போகிறாங்க யாருமே அந்த கல்லை நகர்த்தவே இல்லை ஸோ பல நாட்கள் ஆச்சு ஆனால் அந்த கல் அங்கேயே இருந்துச்சு ஸோ ராஜாவுக்கு ஒரு ரொம்ப ஒரு கவலை ஆகிடுச்சு என்னடா இது நம்ம ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம் ஆனால் இதில் யாருமே வந்து தேர்ச்சி பெற மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருந்த ராஜா ஒரு நாள் திடீர்னு ராஜாவுக்கு ஒரு ஒரு செய்தி வருது என்னென்னா ராஜா அந்த கல்லை ஒருத்தர் நவுத்துட்டாரு நகர்த்தி வைத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு ராஜாவுக்கு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போர் வந்து சொல்கிறாரு அந்த ஒளிந்து பார்த்து கொண்டு இருந்த அந்த போர் வந்து சொல்கிறாரு ராஜா ஒரு ஏழை வியாபாரியா ராஜா காய்கறிலாம் தூக்கிட்டு போகிறாரு அவர் நடந்து தான் போனார் அந்த ஈஸியாக அவர் தாண்டி போயிட்டுருக்கலாம் இருந்தாலும் என்ன பண்ணார்னால் அந்த அவருக்கு மேலே அந்த கூடையெல்லாம் கீழே வச்சுட்டு காய்கறியெல்லாம் கீழே வச்சுட்டு அப்புறம் அந்த கல்லை நகர்த்தினார் அவரால் முடியாத சூழ்நிலை தனிமையில் இருந்தாலும் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ நகர்த்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி நகர்த்தி வச்சார் ஆனால் அதுக்கு முன்பாக பல ஆட்கள் போனாங்க பல வியாபாரிகள் பல வியாபாரிகளோடு கூட அவங்க வேலையாட்கள்லாம் போனாங்க ஆனால் யாருமே அதை நகர்த்தணும்னு சொல்லிட்டு விருப்பப்படலை அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ராஜா அவருக்கு கிடச்ச பெரிய பொக்கிஷம் ரொம்ப பெரிய பொக்கிஷம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானே நகர்த்தி வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போர் சேவன் சொல்கிறார் என்ன பொக்குஷன்னு பார்த்திங்கன்னா அந்த கல்லு கீழே ஒரு பெரிய பெரிய பையில நிறையா தங்கம் நிறைய வயரங் நிறையா காரியங்களை அந்த விலை உயர்ந்த பொருட்களை அந்த பையில் வச்சு அந்த கல்லுக்கு கீழாக வைத்திருந்தார் ராஜா ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாதையில் அந்த தடைகள் இருந்தது அந்த தடைகளை நகர்த்தும் போது யாரை நகர்த்துறாங்களோ அந்த தடைகளை யார் விலக்கி போடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பையை அந்த பையில் இருக்க எல்லா பொக்கிஷங்களும் அவருக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லி ராஜா வைத்திருந்தார் ஸோ அந்த ஏழை விவசாயிக்கு அந்த 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 தங்கங்கள் அந்த இருக்க வைடியூரியங்கள் டைமண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் இருந்தனால அது வந்து அவர் எடுத்துகிட்டு போய் அந்த ஊருக்கே நன்மையாக மாறினது ஸோ இன்றைக்கி நம்மளோட தலைப்பு என்னென்னா சோதனையில் சாதனை ஐமேன் சோதனை சகிப்பிறவன் பாக்கியவான் ஏமேன் ஸோ இன்னைக்கு இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பை தான் பார்க்க போனோம் என்ன பிரதர் இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சோதனை நம்ம எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் சோதனை இல்லாத மனுஷனே யாருமே கிடையாது ஏமேன் நமக்கு ரத்தம் சதை இருந்துச்சுன்னா சோதனையும் இருக்குன்னு அர்த்தம் ஏமேன் ஏமேன் சரி இன்றைக்கி இந்த தலைப்பில் ஆண்டவர்களோடு கூட இடைப்பட இருக்கிறார் ஸோ நேற்று நான் ஜெபித்து இந்த காரியங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக ஆண்டவங்களோடு கூட பேசுவார் ஏமேன் ஸோ எல்லாருமே ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிருக்கோம் ஸோ ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோடு கூட இடைப்படுவார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஐ மீன் ஆனால் என்னதான் சோதனை இருந்தாலும் ஆண்டவர் வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் தான் நான் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம் நீங்கள் யா எந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாலும் சரி கிட்ட போய்ட்டு பிரதர் உங்களுக்காக நாங்கள் எதற்கு ஜபிக்கிறோம் சிஸ்டர் உங்களுக்காக நாங்கள் எதற்கு ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க பிரதர் அந்த பிரச்சனை இருக்குது பிரதர் இந்த பிரச்சனை இருக்குது பிரதர் இந்த போராட்டம் இருக்குது அந்த போராட்டம் இருக்குது எங்களால் முடியல அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது போல் எல்லா பிரச்சனைகளும் சொல்கிறவர் தான் நம்மளுடைய ஆட்கள் யார் கேட்டாலும் சரி இப்போ என்ன வந்து கேட்டிங்கன்னா எனக்கும் பிரச்சனைகள் உடனே நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ இது போல் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த நேரத்தில் நம்ம வெளியே உலகத்தாரை நம்ம போய் கேட்போமானால் அவங்களுக்கு வந்து அவர்களுக்கும் சோதனைகள் இருக்குது அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார் கிறிஸ்து நம்மை தப்பு வைக்க வல்லவமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மை கண்டிப்பாக விடுவிப்பார் என்று சொல்லி பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏமேன் ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு 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 பெலன் பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்றால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மை விடுவிப்பார் என்னதான் சோதனைகள் பெருகினாலும் ஆண்டோட கிருபை நமக்கு பெருகிறது என்று சொல்லி நம்ம விசுவாசத்து இருக்கிறோம் சரிங்களா இன்று இந்த வசனத்துக்கு ஆதாரமாக புத்தகம் அதிகாரம் வசனங்கள் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபதிரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி எப்படி குலைக்கப்படலாம் குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருவருக்கு என்ன சொல்றாருன்னா இந்த இந்த சோதனை இந்த சோதனை வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாதனையாய் மாற்றுவது ஆண்டோட வல்லமை ஏமேன் ஆண்டவோட சோதனையை நம்ம வைத்திருக்க ஒரு பிரச்சனையை நம்ம இருக்கிறோம் அந்த பிரச்சனை நமக்கு வழி தெரியாம ஒழித்து கொண்டு இருக்கிறோம் வெடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அதுல ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏமேன் ஸோ இந்த இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு குறிப்புகளை வைத்திருக்கிறேன் அந்த நான்கு குறிப்புகளை வேகமாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நே நேரம் ஆகிட்டு இருக்கு நம்ம ஜெவன் நேரத்துக்காக கடந்து செல்லணும் எப்போவுமே நல்லா தெரிந்து கொள்ளணும் என்னென்னா சோதனையினாலே வெற்றி ஏமேன் ஸோ பைபிளில் நம்ம பல பல தெய்வ மனிதர்களை பார்க்கணும் தெய்வ மனிதர்களை பார்க்க அவரோட வாழ்க்கையில் என்னென்னா பல சோதனைகள் இருப்பாங்க அதுக்கு பின்பாங்க அவர்களோட வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் ஏமேன் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பைபிளில் பல பல தெய்வ மனிதர்கள் இருக்கார்கள் அவர்கள் எல்லோரையும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஆண்டவர் எப்படி அவளை தப்பு வைக்கிறார் ஐ மீன் ஸோ அதே தான் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நீங்களும் சோதனையில் இருப்பீங்க பிரச்சனையில இருப்பீங்க கவலையில இருப்பீங்க கண்ணீரில் இருக்கீங்க யாருமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் பெரிய ஒரு பாதை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏன் நிச்சயமாக ஆண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு இருக்கிறார் ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது ஒரு ரொம்ப டிராஃபிக்கான ரோடு இருக்குது பயங்கரமான டிராஃபிக் நம்ம மவுண்ட் ரோடு எடுத்துக்கொள்ளவுமே சென்னையில் ஸோ அந்த மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சரி உடனே என்ன பண்ணுறாங்க ஓகே அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க பிரிட்ஜு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 அதுக்கான ஸ்பேஸ் விடணும் இல்லையா பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோடு அந்த ரோட வந்து இன்னும் குறுகலாக மாற்றுறாங்க ஏன்னா இந்த பிரிட்ஜ் இங்கே வரப்போகுது ஐ மீன் ஸோ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஒய்டன் பண்ணுறாங்க ஒய்டன் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க தோண்ட போகிறாங்க இந்த இடத்துல வேலை செய்ய போகிறாங்க இந்த இடத்துல வந்து நிறைய கான் கான்கிரீட் பில்லர்ஸ் வைக்க போகிறாங்க ரோடு போட போகிறாங்க ஆனால் ரோடு சின்னதாகிடுச்சு இருந்ததை காட்டிலும் இப்போது வந்து ரோடு ரொம்ப குறுகலாச்சு ஆச்சு டிராஃபிக் இன்னும் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நடந்துகிட்டே இருக்குது நம்ம பல பல பிரிட்ஜஸ் கெட்டதை நம்ம பார்த்துருப்போம்ல சென்னையில் நிறையா பிரிட்ஜஸ் நம்ம கெட்டுறது பார்த்துருப்போம் வெளியூரில் ஊரில் நம்ம உங்கள் ஊர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் பிரிட்ஜ் கெட்டதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் மிந்திருந்த டூரில் பயங்கரமான டிராஃபிக் ஆனால் ஒரு நாள் இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறதுக்கான நே நாள் குறிப்பிடுவாங்க அந்த நாள் குறிப்பிட்டு அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் மீன் முந்தி இருந்தவர்கள் கூட ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் மேலே ஏரியா அந்த சைடு போயிடலாம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ண போகணும் இதே தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை புதுசாக முளைக்கும் முளைச்சி நம்மளை போட்டு நெருக்கு 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 நெருக்கும் எந்த சைடும் திரும்ப முடியாது இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே ஆண்டவர் நம்ம விசுவாசித்தோம் அப்போ தான் நீங்கள் புதுசாக ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க பார்த்திங்கன்னா நாங்கள் பிரிட்ஜு வந்துடும் கெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை உருவாகும் ஆனால் அந்த பிரிட்ஜி முடித்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் ஏமேன் ஸோ இந்த இந்த முதலாவது தலைப்பு என்னென்னா சோதனையில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏமேன் சோதனையில் என்ன வேணும் நீடிய பொறுமை நமக்கு வேணும் என்ன பிரதர் சோதனையில் எப்படி பிரதர் நீடிய பொறுமை சோதனை உங்களுக்கு இருக்குதா ஓகே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் நிச்சயமாக என்னை தப்பு வைப்பார் ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் அது அல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ஏமேன் நீங்கள் பாருங்கள் பிரச்சனை உருவாகுது இந்த உருவாகிற பிரச்சனைகளை பொறுமையோடு நம்ம காத்திருக்கும்போது கண்டிப்பாக ஆண் ஆண்டவர் நமக்கு மேன்மையை வைத்திருக்கிறார் ஹாலோ லூயா ஸோ நம்ம பொறுமையோடு காத்திருக்கும்போது பிரச்சனை நம்ம பொறுமையோடு காத்திருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் பெரிய நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம பிரச்சனை மாட்டிக்கொண்டு எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்யும்போது என்ன பிரச்சனை பெருசாக மாணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த சேலையில் முள் முள் மேலே சேலையை போட்டுட்டுன்னு வச்சிங்களேன் பொறுமையாக தான் எடுக்கணும் ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா கிழிஞ்சிடும் ஐ மீன் ஒரு முள் மேலே சேலையை போட்டுட்டோன்னா பொறுமையாக ஒவ்வொரு முள்ளாக பொறுமையாக எடுத்துகிட்டே இருக்கணும் அவசரப்பட்டு சரசரன் எழுத்துன்னு வச்சிங்களேன் கிழிஞ்சு போயிடும் அதே இந்த சோதனை இல்லை நீங்கள் எந்த காரியத்திலும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீங்க ரொம்ப ஒரு ப பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள் ஜபத்திலே உறுதியாக ஆமா இந்த பிரச்சனையில என்ன பண்ணணும் பிரச்சனைகள் உருவாகி கொண்டு இருக்குது என்றால் நீங்க ஜபத்துல என்ன பண்ணணும் உறுதியாய் தரித்திருங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாச்சா என்ன பண்ணணும்னா பொறுமையா காத்திருங்க ஜபத்துல தரித்திருங்க எப்பவுமே ஜபித்திருங்க இதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பைபிளில் நம்ம பார்க்கும் போது ஆனால் அன்னால் தான் அவ சகோதரி ரொம்ப கேவலமான வார்த்தைகளாக சொல்கிறாங்க புண்பத்திரம் படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா கணவன் மட்டும்தான் கணவனோடு இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு கணவனை நம்பினது போதும் என்று சொல்லி ஆண்டவர் பக்கம் திரும்புகிறாங்க பாருங்க ஆண்டவர் பெரிய ஒரு ஆசிரியத்தை அண்ணாளுக்கு கொடுக்குறார் மீன் ஸோ அண்ணாவோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறா க அழுது புலம்பி ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு மனத்தை மனதில் இருக்க காரியங்கள்லாம் தெய்வனோட சமூகத்தில் ஊற்றி ஜெபித்த பிறகு ஆண்டவர் அது முகங்கள் அது பின்பாக கவலை துக்க முகமாக இருந்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் பொறுமையாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் நம்ம பொறுமையாக இருக்கும்போது சோதனை வருதா ஒரு ரொம்ப பொறுமையாக மாறிடுங்க என்னடா இது எவ்வளோ இவ்வளோ ஆச ரொம்ப பயங்கரமான ஆளாக இருந்தான் எல்லாத்துலேயும் அவசரமான உள்ள ஆளாக இருந்தான் இப்போ அவனுக்கு பிரச்சனை அதிகமாச்சு ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கானே ஏதோ பிளான் பண்ணுறானோ ஆமாம் பிளான் தான் பண்ணுறோம் பிளான் பண்ணல நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் ஏ மீன் ஸோ நம்ம பிரேயர் பண்ணும்போது ஜபிக்கும் போது ஜபிக்கும் போது ஜபிக்கும் போது சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது ஜபிக்கும் போது போது ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் இந்த நாற்பது நாள் பொறுமையாக காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா இது கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு வைத்திருக்கிற ஒரு ஒரு காலம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க நாற்பது நாள் நான் காத்திருக்கிறேன் நாற்பது நாள் ஆண்டு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறேன் உபவாசத்து காத்திருக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய முகத்தை வெக்கத்தில் விடமாட்டார் ஏன் நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் ஒரு நாளும் நான் அசிங்கப்பட்டு போக மாட்டேன் ஒரு நாளும் நான் வேதனைப்பட மாட்டேன் ஆண்டு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாதை எனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் புதிய ஒரு பிரிட்ஜை கட்டி கொண்டு நான் பைபாஸ் பண்ண போகிறேன் ஈஸியாக நான் க்ராஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் முதலாவது பாயிண்ட் என்ன நீடிய பொறுமை சோதனையில் நீடிய பொறுமையுடன் இருங்க இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா சோதனையில் நேர் வழி சோதனை நேர் வழியில் நடத்தும் ஏமேன் சோதனை நேர் வழியில் நடத்தும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் வசனம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் ஏமேன் சோ உபத்திரவத்துல உம் சாரி மறுபடியும் வாசிங்க நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் உபோத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன் இப்பொழுது உன் வார்த்தையை காத்து நடக்கிறேன் ஐ மீன் இந்த இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தாவிடோட வாழ்க்கையில் அவர் இந்த வசனம் மேபி ஒரு சாதாரணமாக வசனமாக எடுத்துக்கலாம் ஆனால் தாவி இது சொல்கிறாரு அவரோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இது சொல்கிறார் உபோத்திரப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வழி தப்பி நடந்தேன் ஆனால் இப்போ உபோத்திரத்துக்கு பின்பாக ஆண்டவரே உங்களோட வழியை நான் காத்து நடக்கிறேன் ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள் வழிகளை சீர்படுத்துவதற்காக கூட உங்களுக்கு சில காரியங்களை அனுமதிக்கலாம் மேபி நீங்கள் இன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா இந்த கஷ்டத்தில் ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவர் நோக்கி கேளுங்க ஆண்டவரை இந்த கா இந்த கஷ்டம் எனக்கு என்ன ஆண்டவரை டீச் பண்ணுது இந்த கஷ்டத்துலேருந்து நான் இனத்த ஆண்டவரை என்னோட வாழ்க்கையை நான் திருத்தி கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் நான் எதை நான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உண்டாக்கி அது பின்பாக ஆண்டோட வழியை நீங்கள் காத்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் தாவிதோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் பார்ப்போமானால் தாவிதை என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய ஒரு பாவத்தில் போய் விழுகிறார் பெரிய கஷ்டத்தில் போய் விழுகிறார் ஒரு விபச்சாரத்தில் போய் மாட்டிக்கொள்ளுகிறார் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலை செய்கிறார் அது மூலமாக ஒரு கொலை செய்கிறார் கொலை செய்தது மட்டும் இல்லை ஒரு பாவத்தை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சோதனை என்னன்னா அவருக்கு பிறந்த குழந்தை மறித்து போகுது என்ன தான் அழுது அழுது ஜெபித்து 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 ஒன்றும் நடக்கலை ஏமேன் அங்கே தான் ஆண்டவர் தாபிதோட வழியை சீர்படுத்துகிறார் ஏமேன் சீர்படுத்தின பிறகு பாருங்கள் அதுக்கு பின்பாக நம்ம தாவித மேலே எந்த ஒரு அக்யூசியேஷனும் நம்ம பார்க்க முடியாது தாவிதது மேலே எந்த ஒரு பழியும் நம்ம வேதாமத்தில் பார்க்க முடியாது அந்த இடத்துல தான் தாவித கொஞ்சம் மிஸ்கைட் ஆகி நடந்திருப்பார் அது பின்பாக பார்த்திங்கன்னா ஆண்டவர் என் மேலே ஒரு பெரிய ஒரு ஒரு அவரோட கண்கள் எப்போவுமே என் மேலே நோக்கமாக இருக்குது நான் இனிமேல் வழி தவறி நடக்கவே கூடாது ஆண்டோட சமூகத்தில் எப்பவுமே நான் வந்து உத்தமனாக நடக்கணும்னு சொல்லி தாவிது ஆண்டோட வழியை காத்துக்கொள்கிறேன் அதுதான் இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் ஏமேன் ஸோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் சோதனையில் இருக்கிறீங்களா நீங்கள் உபத்திரத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்களா ஆண்டவர் உங்களோடய உங்களோட வழிகளை சீர்படுத்தும்படியாக சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் நான் சீர்படுத்திக் கொள்ளணும் எந்தெந்த காரியங்களை நான் சிறப்படுத்திக் கொள்ளணும் எந்தெந்த காரியங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நான் கரெக்ட் பண்ணணும் என்னோட என்னோட பேச்சில் கரெக்ட் பண்ணணுமா என்னோட செயல்களை கரெக்ட் பண்ணணுமா என்னோட பாதையில நான் கரெக்ட் பண்ணணுமா என்னோட நடத்தையில நான் கரெக்ட் பண்ணணுமான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சீர்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நான் மறுபடியும் சொல்றேன் உபத்துருவம் உங்களை நேர் வழியில் நடத்தும் ஏமேன் சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார்னா ஆண்டவர் உங்களை உங்களை பர்ஃபெக்ட் மாற்றுவதற்காக உங்களை வந்து நூறு சதவீதம் உண்மையாக உண்மை உத்தமமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் ஏமேன் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதா சோர்ந்தே போகாதீங்க என்னோடய வாழ்க்கையில் நான் கல பல காரியங்களை நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிற அனுமதி எது இருக்குன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறது காரணம் பல உபத்திரம் என்னோடய வாழ்க்கையில் வந்ததுனால்தான் ஏமேன் ஸோ நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை யோசித்து பாருங்கள் ஒரு வேலையை நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு நல்ல வேலையாக இருந்திருக்கோம் அந்த வேலை உங்கள் கையை விட்டு போயிருக்கோம் எந்த தப்பும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க உங்கள் வா உங்கள் கையை விட்டு அந்த வேலை போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தேவையில்லாமல் நிறைய பேர் உங்கள் மேலே வந்து பழி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த வேலையை விட இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வாதமான வேலைகளை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் ஹலோ லூயா ஸோ இது போல் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னது உதாரணமாக நான் சொன்னது ஆனால் ஆண்டவர் பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல உபத்திரங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிகளை சீர்படுத்தி அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வழிகளுக்கு ஆண்டவங்களை சிறப்படுத்திருக்கிறார் ஏமேன் ஸோ இன்றைக்கி இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தற்செயலாக கேட்கல ஆண்டோட சித்தத்தின்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஏமேன் ஸோ நீங்கள் வந்து ஏதோ நான் செய்தி கேட்கணும் சொல்லி கேட்கல ஆண்டவ உங்களை உட்கார வைத்திருக்கிறார் இந்த செய்தியை பார்ப்பதற்கு ஆண்டவ இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவ உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் நீங்கள் இருக்கீங்களா உங்களை பர்ஃபெக்ட் பண்ணுவதுக்கு ஆண்டவ கேளுங்க ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் நான் சிறப்படுத்தணும் எந்தெந்த காரியத்தை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேளுங்க மூன்றாவது தேவன் தருகின்ற இலைப்பாறுதல் ரெண்டு தெஸ்லோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உங்களை உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக வாசிப்போம் உங்கள் உபத்திரவ உங்கள் உபதிரவப்படுத்தவர்களுக்கு உபதிரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடும் கூட இலை பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக ஜனங்க பாருங்க ஜனங்க நானூறு வருடங்களாக எகிப்த தேசத்துல ரொம்ப உபத்திரப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வேதனைப்படுகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை ஆனால் அதை பின்பாக்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இலை தருகிறார் ஏமேன் ஸோ எந்த ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் சரி அதுக்கு பின்பா நான் ஏற்கனவே சொன்னது போல தான் பெரிய ஒரு இலைப்பாதலை உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஒரு மேன்மையான காரியங்களை ஆண்டவங்களுக்கு வைத்திருக்கிறார் ஒரு ஆசிவாதமான காரியங்களை ஆண்டவங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்கார் ஐயோபோ ஒரு வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் ஆனால் அதே தான் ஏன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப மோசமான சூழ்நிலை எல்லாருமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலை நாற்றம் உடம்பு ஃபுல்லாக நாற்றம் அது போல் ஒரு 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 வாழ்க்கை ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது ஏமேன் ஸோ இந்த ஒரு மோசமான நிலையில் உடம்பு ஃபுல்லாக நாற்றம் யாரும் கிட்ட வராத ஒரு சூழ்நிலை ஆனால் அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சில உபத்திரங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா ரொம்ப பொறுமையாக காத்திருங்க ஆண்டவர் பெரிய ஒரு இலைப்பாதல் உங்களுக்கு தருகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரிலாக்ஸ்டாக மாறிடுவீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஃபோன் பண்ணி பேசும்போறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை சொல்லுவாங்க ஆனால் கொதினா கழிச்சு பிரதர் முந்தைய காட்டிலும் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிரதர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் பிரதர் இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒதுக்குறாங்களா உங்களை தள்ளி வைக்கிறாங்களா கவலையப்படாதீங்க ஆண்டவர் இதுக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற என்னோடய குடும்பத்தில் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்லி இப்பொழுதே அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிங்க ஏமேன் இப்பொழுதே ஆண்டவர் சொல்லுங்கள் ஆண்டவர் நீங்கள் எனக்கு பெருசாக ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க ஆண்டவரே ஏமேன் இதுக்கு மேலே எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் இப்பயே துதிக்க ஆரம்பிங்க இப்பயே மகிமைப்படுத்த ஆரம்பிங்க எப்படி பிரதர் செய்ய முடியும் என் பிரச்சனையை கழுத்தை பிடிக்கிற பிரதர் அடுத்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார் ஏமேன் ஏன்னா அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்கள் தாயின் கருவில் உருவாததற்கு முன்பாகவே உங்களை அழைத்த தேவன் ஏமேன் உங்களை 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 டீட்டெயிலாக அவருக்கு தெரியும் உங்கள் உடம்புல என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன காரியங்கள் பழுதுபட்டிருக்கு எத்தனை முடி இருக்குது உங்கள் தலையில் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏமேன் ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு டே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஐ மீன் ஒருவேளை வேளை நீங்கள் விட்டு தள்ளி போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் மேபி நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ நான் ஆண்டவற்று தூரம் இருக்கிறேன் ஆண்டவன் என்னை காப்பாற்ற மாட்டான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்டவர் துதிக்க போகிறோம் ஆண்டவர் நேசிக்க போகிறோம் இந்த உபத்திர காலத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு ஏ அவரால் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு நீங்கள் அவரோட தள்ளி நின்றீங்கன்னா அவரால் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் அவரோட கொஞ்சம் க்ளோஸான ரிலேஷன்ஷிப் ஹலோ ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறீங்க அவர் உங்களுக்கு குறையலாம் அப்படியா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஐஸ்வர்யான நினைச்சா என்னோடய கவலையெல்லாம் மாற்ற முடியும் எனக்கு தேவையெல்லாம் சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வரும் அவர் உங்கள் கூட நல்லா பேசுகிறாரு அப்படி பேசி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாச்சுன்னா ஒரு நாள் அவர் காரில் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிற்பார் தம்பி என்ன பிரச்சனை வா வா நான் உனக்கு எல்லாமே தரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாராக போக மாட்டாரா ஒரு மனுஷனே இந்த காரியத்தை செய்யும்போது எல்லாவற்றையும் படைத்த பெரிய ஐஸ்வர்யான் நம்ம கூட இருக்கிறார் அவரோட டீட்டெயிலெலாம் நமக்கு தெரியும் நீங்கள் மனுஷனுக்கு ஃபோன் பண்ணால் கூட சில நேரத்தில் நாட் ரீச்சபிள் வரும் சில நேரத்தில் பிஸின்னு சொல்லிட்டு டோன் வரும் ஆனால் இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எப்போவுமே லைன் ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் உங்கள் செல்ஃபோனில் பேலன்ஸே இல்லைனாலும் சிம் கார்டே இல்லைனாலும் லைன் ஈஸியாக ஒர்க் ஆகும் அதில் லூயா உங்கள் ஃபோனில் பேட்ரியே இல்லைனாலும் சரி ஈஸியாக ஒர்க் ஆகும் என்னென்னா அதுதான் ஆண்டர்வார்டு ஏசு கிறிஸ்டூன் ஃபோன் கனெக்ஷன் இங்கே எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் எப்போ வேணால் அவரோடு கூட பேசலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் பேலன்ஸே ஆக காலி ஆகாது ஏன்னா பில்லே வராது ஆளையிலும் ஏமே ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பில்லே உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க மனுஷங்களோட ஃபோன் பண்ணிங்கன்னால் நீங்கள் பேலன்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் ஃபோனில் ஆனால் ஆண்ட்ராய்கிட்ட ஃபோன் பண்ணணும் பேசணுன்னா உங்களுக்கு பில்லே ஆகாது பில்லே எந்த ஒரு பில்லும் வராது உங்கள் ஃபோனில் பேட்ரியும் காலி ஆகாது உங்கள் ஃபோனே தேவையில்லை ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கனாலே போதும் ஆண்டர் உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறார் ஆலை லூயா உங்களோட வார்த்தைகளை கேட்கிற தேவனா இருக்கிறார் உங்களோட ஜபத்தை கேட்கிற இருக்கிறார் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற இருக்கிறார் என்ன பிரதர் நானே கவலையில் இருக்கேன் இதுபோல் பயங்கரமாக உஸ்பேத்தி விட்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வேதாமத்தில் என்ன அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏமேன் ஸோ ஆண்டவர் இந்த நாளில் பெரிய ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் கஷ்டப்பட்டாங்க நாற்பது வருஷம் வடந்தத்தில் கஷ்டப்பட்டாங்க அதை பின்பாக காணான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தில் போய் தங்கியிருந்தார்கள் ஏமேன் ஸோ அதே போல தான் இன்னைக்கு உபத்தில் படுறீங்களா கஷ்டப்படுறீங்களா உங்களை கைவிட மாட்டா இஸ்ரேல் ஜனங்க அவளோட பாதையில பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் நடந்து போனாங்க ஆனா ஆண்டவர் உங்களை விடவே இல்லையே கைவிடவே இல்லையே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போச்சு தானே வந்தாரு வனாந்தத்துல தேவையில எல்லாம் சந்தித்தாரு இல்லையா கஷ்டம்தான் தான் ஆனாலும் தேவையில்ல சந்திக்கிறாரு இல்ல ஸோ இன்னைக்கு நீங்க உபோத்திரத்துல இருக்கிறீங்களா உங்களோட தேவையில கண்டிப்பா சந்தித்துட்டே தான் வருவாங்க டெய்லி உங்களுக்கு தேவையில கொடுத்துட்டே தான் இருப்பாரு கஷ்ட கஷ்டப்பட வச்சுட்டு தூக்கி போடுற தேவன் இல்லை கஷ்டப்பட வச்சு அதில் அப்படியே உங்கள் கைகளை பிடித்து நடத்தி வருகிற தேவன் ஏமேன் அதுக்கப்புறம் அலேக்காக உங்களை தூக்கி ஒரு நல்ல ஒரு கண்மனையின் மேலே உட்கார வைப்பார் ஏமேன் ஸோ ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கூட கேட்டுருக்கலாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னா பீச் உரமாக ஆன்ரோடு கூட நடந்து வந்துகிட்டே இருந்தாராம் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது சில கரடான பாதைகள் வந்துச்சான் சில முற்களான பாதைகள் வந்துச்சான் சில மோசமான சூழ்நிலைகள்லாம் வந்துச்சான் ஸோ இவர் எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு அப்புறமா திரும்பி பார்த்தா நல்லா இருக்க இடத்துல மட்டும் நாலு கால் தடங்கள் இருக்கிறதான் மோசமான சூழ்நிலை அதை கல் இருக்கிற இடத்துல முள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு கால் தடங்கள் மட்டும்தான் இருந்துச்சான் உடனே இந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் அண்டு வரு என் கூட தானே நீங்கள் நடந்து வந்தீங்க நல்லா இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூடயே வாக் பண்ணி வந்திருக்கீங்க நாலு கா நாலு கால் அச்சிகளை நான் பார்க்குறேன் என் ரெண்டு காலு உங்கள் ரெண்டு காலு ஸோ நாலு கால் அச்சுக்களை நான் பார்க்குறேன் கல் இருக்க இடத்துல முள் இருக்க இடத்துல மோசமான பாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கால் தான் இருக்குது ஆண்டவர் அப்போ நான் என்னை விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரா தம்பி உன்னோட நினைவுகள் என்னோட நினைவுகள் அல்ல நீ ரெண்டு கால் பார்க்குறல அது உன்னோட காலில்ல என்னோட கால் நான் நான் நீ கஷ்டமான நேரத்துல நான் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உன்னை நான் தூக்கிக்கிட்டேன் நீ நடந்து வரல நான் தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன் உன்னை தூக்கிட்டு உன்னை சுமந்துக்கிட்டு நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம் ஸோ அதே தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா துன்பப்படுறீங்களா ஆண்டவர் உங்களை விட்டு எங்கேயுமே தூரம் போயிடல உங்களோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார் உங்களோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறார் உங்களை நடத்துகிற தேவன் அவர் உங்களை விட்டு எங்கேயுமே தூரம் போல உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார் ஹலோ லூயா ஏமேன் ஸோ இந்த நாளில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை விட்டு எங்கேயுமே போயிடல ஹலோ புரியுதா நான் சொல்கிறது ஆண்டவர் எங்கேயுமே உங்களை விட்டு எங்கேயும் போயிடலை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எப்போதுமே உங்களை விட்டு விலக மாட்டார் ஏமேன் ஸோ நான்காவது குறிப் குறிப்பு சோதனை அதிக நீதி கனமகிமையை தரும் ஏமேன் ஸோ ரெண்டு குழந்தையன் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் கொண்டு சொல்லுகிற எல்லா வசனமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம் நீங்கள் பைபிளில் மார்க் கூட பண்ணி வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் அடிக்கடி இந்த வசனங்களை வாசிங்க கண்டிப்பாக வசனங்கள் உங்களுக்கு பலனை தரும் ஏமேன் எந்த சோதனையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப கவலையாக போயிட்டு இருப்பீங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கும் எங்க ஒரே மேபி ஒரு ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு விட்டுருப்பீங்க ஒரு ஆளை மீட் பண்ணும் அந்த ஆள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நீங்க ரொம்ப கவலையோட போயிட்டு இருப்பீங்க அப்போ பார்த்தா ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் இருக்கும் ஆட்டோவில் வசனம் நீங்க பல முறை அந்த வசனத்தை வாசிச்சுருப்பீங்க அன்னைக்கு அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அந்த ஆட்டோவில் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா மாறி இருக்கும் இதுதான் வார்த்தையின் வல்லமை வேத வசனம் எப்பொழுதுமே உங்களை பலப்படுத்தும் ஏமேன் ஸோ அதனால் நாங்கள் சொல்லுகிற வசனெல்லாம் மார்க் பண்ணி வைத்துக்கோங்க உங்கள் பைபிளில் ஒரு மா ஒரு பெண் எப்போவுமே உங்கள் உங்கள் பைபிளோடு கூட வச்சுருங்க ஒரு மார்க்கர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க கடையில் நிறைய மார்க்கர்ஸ்லாம் அழகான மார்க்கர்ஸ்லாம் இருக்கு ரெட் கலர் இருக்கும் ப்ளூ கலர் இருக்கும் க்ரீன் கலர் இருக்கும் ஃப்ளோரசன் கலரில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வைத்து உங்கள் பைபிளை நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கன்னு வச்சிக்கலேன் நீங்கள் எப்போலாம் பைபிளை திருப்பி இந்த வசனங்கள் வந்து அப்படியே அழகாக தெரியும் பைபிளில் ஸோ அதை நீங்கள் வாசிக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உள்ளதாக இருக்கும் ஏமேன் ஸோ ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஐ மீன் பைபிளை பாருங்கள் உங்களுக்கு இருக்க உபத்திரவம் எல்லாம் லேசான உபத்திரம் ஐ ஸோ நீங்கள் சொல்ல ஐயோ பிரதர் மற்றவங்களை என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் பொறுத்தவரை நீங்கள் வந்து லேசான உபத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது திராணிக்கு மேலே உங்களுக்கு சோதனையே கிடையாது ஐ மீன் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஷர்ட் இருக்குன்னா உங்கள் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஷர்ட்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது அந்த அந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும் அதே போல் தான் சோதனை உங்களுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும் ஆண்டவர் எப்போவுமே உங்களுக்கு வந்து லூஸான ஷர்ட்டு கொடுக்க மாட்டார் கரெக்டு ஃபிட்டு என்ன பர்ஃபெக்ட் ச சைஸில் ஒரு ஷர்ட்டு தான் கொடுப்பார் அதே போல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஏற்றதாக இருக்கிறதோ உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ எவ்வளோ எவ்வளோ உங்களால் சுமக்க முடியுமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவார் ஒழிய அதை தாண்டி உங்களுக்கு கொடுக்க மாட்டார் மீன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்பா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அது அவனோட தா திராணி ஐயோ இந்த பொண்ணு பாரு கஷ்டப்படுது எவ்வளோ வேதனைப்படுது யாருமே இல்லாத சூழ்நிலை ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்கு அது அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம் அந்த பிரச்சனை உங்களால் தாங்கவே முடியாது அதே போல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மற்றவங்களால தாங்க முடியாது நிறைய பேரை யோசிப்பீங்க தான் தான் எஸ் உண்மை ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்னா அதை தாங்குவதற்கான எல்லா பலத்தையும் தருவார் அதோடு கூட பலத்தை மட்டும் இல்லை அதிலிருந்து தப்பி வைக்கான வழிகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார் இந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம் மேலும் காணப்படுவ மேலும் காணப்படப்படுகிறவைகள் அல்ல காணா காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஐ ஸோ ஆண்டவர் எப்பொழுதுமே 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 பாருங்க அதிக அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் இந்த சோதனைகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் ஐ மீன் ஸோ பைபிளில் நம்ம ஒரு 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 வசனத்தை வாசித்தோம்னா அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் இந்த இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் இந்த வசனத்தை வாசித்த உடனே பைபிளில் ஒரு கேரக்டர் டக்குன்னு நீங்கள் யோசிக்கணும்னா யோசிப்போம் ஐ ஸோ இந்த இந்த ஒரு சின்ன பையன் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ எவ்வளோ வேதனைகள் அவமானங்கள் ஜெயிலில் போய் நிற்கிறாரு நான் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு பையன் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்த பையன் அவன் வாழ்க்கையில் சிறையில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு பின்பாக என்ன நடக்குன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே பாருங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் மகிமை தேடி வருகுது ஒரு ராஜாக்கே தீன் ஒரு தேசத்துக்கே தலைவனாய் மாறுகிறார் யோசித்து பாருங்க ஒரு ஜெயிலில் இருந்த ஒரு சின்ன சாதாரண கைதி நம்ம நான் இங்கே யோசிங்களேன் நம்ம புழல் ஜெயிலில் ஒரு ஒரு கைதி இருக்கிறார் அழுக்கு ட்ரெஸ்ஸு தாடிலாம் வளர்ந்துக்கிட்டு கண்ணங்கரையேனு மூஞ்சி ஃபுல்லாக அழுக்கு அப்படி இருக்க கைதிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய போஸ்டிங் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறன்னு எவ்வளோ பெரிய மாற்றம் யோசித்து பாருங்க அதே போல் தான் யோசிப்போட வாழ்க்கை ரொம்ப மோசமான இருந்த வாழ்க்கை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஒரு பொசிஷனில் போய் உட்காராரு ராஜாவுக்கு எல்லா 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 காரியங்களும் அந்த யோசிப்பு கையில் கொடுக்குறார் உ நீ இல்லாமல் எதுவுமே நடக்காதுப்பா எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் தேசத்தில் ஊரில் மட்டும் இல்லை தேசத்துலேயே எகிப்து தேசம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேசம் நீங்கள் மேப்பில் போய் பாருங்கள் எகிப்து தேசம் பயங்கர பெருசு அந்த எகிப்து தேசத்துக்கே பெரிய ஒரு அதிபதியாக மாற்றுகிறார் யார் ஜெயிலில் ஒரு பையன் இருந்தான் போத்தி பார் வீட்டில் அசிக்கப்பட்டு ஓடி போன பையன் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கு பாருங்கள் பண்ணாத தப்புக்கு அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் அதிக நித்திய கன மகிமையை தருகிறார் ஏமேன் ஸோ இந்த நாளில் நீங்கள் வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு போராட்டத்தோடு அசைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரொம்ப வேதனையில் இருப்பீங்களா ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிமை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏமேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் பிரதர் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க பிரதர் எனக்கும் பிரச்சனை இருக்குங்க நானும் வேதனையில் தான் இருக்கேன் ஆனால் இந்த வசனங்கள் தான் நம்மளை பலப்படுத்தும் ஏமேன் ஸோ இந்த வசனங்களை வாசிக்க 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 இந்த வசனங்கள் நம்மளோடு கூட பேச இந்த வசனங்கள் நமக்கு பல மாறி என்னென்னா ஒரு மாத்திரை நீங்கள் போட்ட உடனே தலைவலி போதா அதே தான் இந்த வசனங்கள் உங்க உங்களை நீங்கள் வாசித்த உடனே இந்த வசனங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் சின்ன மாத்திரை உங்கள் தலைவலியை போக்கும்போது இந்த வசனங்கள் தெய்வனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதை யோசித்து பாருங்க சின்ன மாத்திரை தான் போட்ட உடனே சில வியாதிகள் மறைந்து போகிறது இந்த வசனம் யார் கொடுத்த வசனம் ஆவியானவர் கொடுத்த வசனம் தேவனோட வார்த்தைகள் வானம் பூமி ஒளிந்து போனால் என்னோடய வார்த்தை மாறாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இமேன் ஸோ இந்த வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள் இதை நீங்கள் வாசிக்கும் போது வாயினால் அறிக்கையிடும்போது இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வியாதி மட்டும் இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதிகள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதனால சோதனையோடு இருக்கிறீங்களா சோதனை சகிப்பவன் பாக்கியவான் ஹாலே லூயா ஸோ நீங்கள் பாக்கியவான்கள் ஏமேன் இது வந்து சோதனை இல்லாத ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்ற யார் சோதனையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போனா நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்களா இந்த வசனம் உங்களுக்காக தான் ராஜாவுக்கு கிடையாது ராஜா கூட சோதனை இருக்கு அவர் இந்த வசனத்தை வாசி அவரும் பாக்கியவான் தான் ஏமேன் ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சோதனையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ளதாக என்ன நான்கு குறிப்பு நம்ம பார்த்துருவோம் சோதனை நீடிய பொறுமையாக இருக்கும் சோதனையில் நீடிய பொறுமையாக இருக்கணும் இரண்டாவது சோதனையில் நேர் சோதனை நேர்வழியில் நடத்தும் மூன்றாவது சோதனை தேவன் தருகிற இலை நான்காவது அதிக நித்திய மகிமையை தரும் ஏமேன் ஸோ இந்த நாளில் நான் கொடுத்த நிறைய வசனங்கள் கொடுத்துருக்கிறேன் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் சொன்ன வார்த்தைகளை விட இந்த வசனம் வல்லமை உள்ள வசனங்கள் இது உங் நீங்கள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களை பலப்படுத்தும் உங்களை சுகப்படுத்தும் உங்களை மேலுமாய் உங்களோட ஓட்டத்தை இன்னும் வல்லமையாய் ஓடுவதற்கு இந்த வசனங்கள் உதவி செய்யும் ஏனென்றால் இது தேவனோட வார்த்தைகள் அது ஒருபோதும் ஒருபோதும் வீணாக போகாது ஏமேன் ஸோ ஆண்டவர் பிசுபாசிங் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்த வல்லமையாய் உள்ளவராய் இருக்கிறார் இந்த இருபத்தி மூன்றாம் நாளில் நீங்கள் சொல்லுங்க சோதனை சகிப்பவன் பாக்கியவான் நான் ஏன் இருந்தாலு நான் ஏன் பாக்கியவான் என்று சொல்லி தைரியமாக சொல்லுங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் முகத்தை வெக்கத்தில் விடமாட்டார் நீங்கள் வாளா இருக்க மாட்டீங்க தலையா மாற போறீங்க இலைப்பார்தல் அடைய போறீங்க ஏமேன் உங்கள் வழிகளை ஆண்டவர் சீர்படுத்துவதற்காக இந்த சோதனைகளை கொடுத்திருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க நீடிய பொறுமையோடு இருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது உங்களுக்காக 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 இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் விசேஷமான நன்மைகளை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லோரும் ஹால லூயா என்று சொல்லி ஹால லூயா ஹால லூயா ஆமையன் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த நல்ல வார்த்தைகளுக்கான தெய்வனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் வரை எங்களை ஆண்டு வரை கனப்படுத்துகிற தேவன் நீராண்டரை எங்களை உருவாக்குகிற தேவன் நீராண்டவரை எங்களை பயன்படுத்துகிற தேவன் ஆண்டு எங்களை ஆண்டு ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே அப்பாவும் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாலு ஆண்டு வரை இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவடும் கூட நீர் பேச வேண்டுமா சிப்பிக்கிறோம் அவ்வளோ வாழ்க்கையில் ஆண்டு அதிக நன்மை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய இந்த சோதனைகளை ஆண்டு வரை சீக்கிரமாக ஆண்டு முடித்து ஆண்டு வரை இலை பாரத்தக்கதாய் தேவன் அவர்களுடைய வா வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வேண்டுமா சிப்பிக்கிறோம் உன் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீ தாமே மகிமைப்பட வேண்டுமா சிப்பிக்கிறோம் ஏசுவின் வல்லமையான நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஸோ இதுவரை நீங்கள் பெயர்களை கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்போ கூட எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம் மீதி உள்ள நாட்கள் உபவாச நாட்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களோட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட பெயர்களை நீங்கள் பார்க்குற நம்பர் டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்க வெளிநாட்டில் பார்க்கிற வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு கால் பண்ணலாம் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எங்களோட கூட நீங்கள் பேசலாம் இமென் ஸோ நீங்கள் அப்படி பேசும்போது என்னென்னா உங்களோட ஜெப குறிப்பை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எத்தனை எந்த எந்த எத்தனை ஐ மீன் எந்த வேலை நீங்கள் ஃபாஸ்டிங் இங்கே இருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அது நோட்டு கொ நோட் பண்ணி கொள்வாங்க அதுக்காக உங்களுடைய குறிப்புகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் தேவன் உங்களை ஆசீர்வதி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் காத்திருங்க